2050 ஆண்டளவில் இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் அதிகரித்த சராசரி வெப்பநிலையையும் அதிகமான மலைவீழ்ச்சி மாற்றத்தையும் அனுபவிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியின் ஏற்பாட்டில் இன்று வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்விடயம் தொடர்பாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. Do something so that the communities are protected from climate change. Now, one of the interesting things that we wanted to find out since we identified these hotspots. 2015 ஆண்டு பாரிஸ் உடன்படிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டதற்கு அமைவாக கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படினும் இலங்கையின் சராசரி வருடாந்த வெப்பநிலையானது 2050 ஆண்டளவில் 1.0°C முதற்கொண்டு 1.5°C வரையில் அதிகரிக்கக்கூடும் என பகுப்பாய்வுகளில் இருந்து தீர்மானத்திற்கு வர முடிந்துள்ளது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாவிடின் இலங்கையின் சராசரி வெப்பநிலை 2.0°C வரை அதிகரிக்கும் சாத்தியமும் உள்ளது. இதேவேளை அதிகரித்து வரும் வெப்பநிலையையும் மாற்றமடைந்து வரும் மலைவீழ்ச்சி கோலங்களும் இலங்கைக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதுடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் வாழ்க்கை தரத்தையும் குறைத்துவிடக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.